வாழ்த்துறை வணங்க. விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள். அனைவரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையும் அரங்கமும் பல்வேறு வகைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அந்த வகைமையில் தீவிரமாக இயங்கி இலக்கியம், சினிமா உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த நண்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்க நண்பர்களை வைத்துக்கொண்டே கரிகாலனுடைய இயங்குதளம் எதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது ஒரு அது சமகாலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற படைப்பாளிகளில் இத்தனை வகைமைகளில் இயங்குவதற்கான மனநிலை எத்தனை பேருக்கு இருக்கும்னு தெரியல. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட சினிமாவை வந்து சினிமா குறித்து எழுதுவது, சினிமாவை பற்றி பேசுவது என்பது கூட தீவிர இலக்கியத்தில் ஒரு ஓவமையாக தான் இருந்தது. ஒரு சில எழுத்தாளர்கள் வந்து திரைத்துறைக்குள் காலடி வைத்த பிறகு அவர்கள் எழுதுகிற வசனங்கள் குறித்து இங்கே பேசுகிறது. அப்போ சினிமாவுக்கும் சினிமா உலகில் நடப்பதற்கும் இலக்கிய உலகத்தில் நடக்குவதற்குமான சின்ன ஒரு பாலம் ஏதோ தேவைப்பட்டுச்சு. அப்போ இவர்கள் அவர்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருக்காங்களோ அல்லது இவர்கள் அவர்களை பற்றி தவறாக புரிஞ்சுருக்காங்களோங்கிற அந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிது. இந்த படத்தை பற்றி தான் எழுதுவான், அந்த படத்தை பற்றி தான் எழுதுவோங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உடைந்து எல்லா படத்தையும் பற்றியும் இலக்கியவாதிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு முன்னெடுப்பு வந்து ரொம்ப மிக சமீப காலமாக தான் வந்திருக்குது. அது கரிகாலன் அவர்கள் வந்து எழுதியிருக்கிற அந்த விஷயங்கள் குறித்து நிறைய இப்போ நண்பர்கள் பேசினதுலேருந்தே நமக்கு எனக்கும் பல விஷயங்கள் புதுதாக இருந்துச்சு. ஏன்னா அவருடைய இலக்கியம் சார்ந்த விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அளவுக்கு சினிமா சார்ந்த விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணலை. அது இங்கே வந்த பிறகு தெரிஞ்சது. ஓ, இவ்வளோ விஷயங்கள் அவர் எழுதியிருக்காரா அந்த சினிமா சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வியப்பாகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மீண்டும் அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும் நான் முதல் முதலாக ஒரு கவிதை பற்றி பேசணும்னு ஆரம்பித்தோடனே வெயில் வந்துட்டார். ஒரு என்னுடைய கவிதைகள்லாம் சேகரித்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள், அதனால் அது சார்ந்த கவிதைகள் அப்படிலாம் எழுதி ஒரு தொகுப்பு தயார் பண்ணிவிட்டு ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞர்கிட்ட வந்து முன்னறி வாங்கினா தானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னறைக்காக ஒரு கவிஞர்கிட்ட அணுகியிருந்தோம். அவர் ஒரு மாதம் 2 மாதம் வைத்திருந்து மெதுவாக ஒவ்வொரு எழுத்தாக படித்தாலே சீக்கிரம் படிச்சுருந்துருக்கலாம். அவரை மெதுவாக வாசித்து நான் வந்து வேணா வெளியீட்டு விழாவில் பேசிக்கிறேனே முன்னுரை வேணுமா அப்படின்னார். ஆனால் முன்னுரை எழுதி தர விருப்பம் இல்லைங்கிறது வந்து இவ்வளோ நாசுக்காக மறுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நான் அன்றைக்கி கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட நல்ல உத்தியாக இருக்குது. நம்ம ஒருவேளை நம்ம பெரிய எழுத்தாளர் ஆனால் ஒருவேளை ஆனால் இது நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சது. அதுக்கு பிறகு வந்து அங்கே உள்ள இப்போ நம்மிடம் இல்லை கனகசபைன்னு ஒரு நண்பர் இலக்கிய வாசகர், அவர் வந்து அவர் மூலியமாக கரிகாலன்ட்ட கேட்போம் நம்ம அப்படின்னாரு. அப்போது அது ரொம்ப முதல் தொகுப்பு போடு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பதிப்பகத்தை தேடி முதல் தொகுப்பு போடுகிற அவசை கவிஞர்களுக்கு இருக்கும் இல்லையா, அது ஒரு பயங்கரமான ஒரு நல்ல கதை. அதெல்லாம் இப்போ ஒரு 10-15 பேர்ட்ட கேட்டோம்னா சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி கேட்கும்போது அவர் கனகசபை தான் முதன் முதலாக கரிகாலன்ட்ட கேட்போம் அப்படின்னாரு. அப்போ தான் அவருக்கு முதல் முறையாக நான் பேசுகிறேன், அவரும் பேசினேன், அவர் பேசிட்டு கொடுத்தாரு. சரி கொடுங்க சார், ஒன்று நீங்கள் அனுப்புங்க நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் அப்போ வந்து மெயிலெலாம் அப்போ தான் இந்தியாவுக்கே புதுசு அப்போ நினைக்கிறேன். அப்போ எங்களுக்கு பேர் கூட அதிகம் தெரியல, மெயிலாக மின்னஞ்சலாங்கெல்லாம் கூட தெரியும் அந்த காலகட்டம் அது. அதனால் நான் குரியரில் அனுப்பி வைக்கிறேன். அவர் நான் ஒரு திங்கட்கிழமை அனுப்பி வைக்கிறேன்னா 300 வந்து எனக்கு புதன்கிழமை காலையில் கிடச்சிச்சு. அவர் அடுத்த நாள் போய் அன்றைக்கி உடனே படிச்சுட்டு அன்றைக்கே எழுதி அந்த இரவே அன்றைக்கி அவரு குறியல் அனுப்பி எனக்கு புதன்கிழமை மதியத்தில் வந்துருச்சு. அது ரொம்ப அந்த அதுக்கு அவர் எழுதின இது வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. நான் என்னுடைய கவிதைகள் குறித்து அவர் வந்து ஒரு மதிப்பீடு வச்சது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அது முன்னாடி அவரும் தனிப்பட்ட முறையில் கரிகாலன் எனக்கு பழக்கம் இல்லை, என்னுடைய கவிதைகள் அவர் வாசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவாக இருந்துச்சு. அப்போ இசைக்கு வந்து தொகுப்பே வரல, இது வரைக்கும் அவனுக்கு வரல, அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு வரல. அவர் வந்து கடைசியாக வந்து முதல் தொகுப்பு போல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எழுதும்போது ஒரு சில பேருடைய
பேர்கள் குறிப்பிடாது. இளங்கோவுக்கும் இல்லை, இளங்கோ கிருஷ்ணனுக்கும் வரல அப்போ அவனுக்கு. அப்போ இசை இளங்கோ கிருஷ்ணன் பேர்லாம் சொன்னப்போ இசை நாங்கள் ரொம்ப ரொம்ப வழக்கம், ரொம்ப வருஷமாக பழக்கம், அதனால் இடையில பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது புத்தகம் வரல, என்னோடய புத்தகம், ஆனால் முன்னுரையை பற்றி அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இதுமாரி கரிகாலன் எழுதியிருக்காரா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியா, நிஜமாவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். என்ன எனக்கு தொகுப்பு எதுவும் வரல அப்படின்னா அவன் வர்ற கவிதைகள் இப்படி யார் புதிதாக எழுத வந்தாலும் அவர்களை வந்து கொண்டாடுகிற மனநிலை இருக்கு இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அணுகுமுறை, நம்ம அதை வந்து கூடவோ குறையவோ சொல்ல முடியாது. இரா எட்வின் வந்து சொல்லுவார், ஏதாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து போய் வாடா மருமகனின் தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடணும். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பெரியவன் ஆன பிறகு உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை கொடுங்க அப்படின்னா மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கான், என்ன சேர்த்து வச்சுருக்கான், அப்போ கேட்கலாம். அதை போல தான் என்னுடைய தொகுப்புகளுக்கு நான் விமர்சனத்தை வச்சுப்பேன் சரவணன் என்பார். அதாவது முதல்ல கொடுக்குறாங்க, புதுசாக வராங்கன்னா நான் முதல்ல பாராட்டி பேசி கொஞ்சம் அவங்கள வந்து ஊக்கப்படுத்திட்டு அதுக்கு பிறகு விமர்சனம். இன்னும் அப்படியே எழுதிட்டு இருந்தா, ஒரு 20 வருஷம் அப்படியே எழுதிட்டு இருந்தா அப்போ நம்ம வந்து விமர்சனங்களை கடுமையாக வைப்போம் அப்படிங்கிறது அவரோட அளவுக்குள்ள, அது ஒரு பெரிய ஒரு, ஆனால் இது எல்லாத்துக்கும் பொருந்துமானு சொல்ல முடியாது. நூல் எழுதிட்டு விழாவில் விமர்சனமே வைக்கக்கூடாதா அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அது ஏன்னா அது இலக்கிய மரபில் வந்து ஆண்டாண்டு காலம் நூல் விமர்சனம், நூல் தொடக்கம், நூல் வெளியீட்டு விழாவில் கத்தியோடு இறங்கின கதைகள்லாம் இருக்குது நமக்கு, பல பல அதுக்கு பல கதைகள்லாம் இருக்குது. அதனால் வந்து அந்த இதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் கரிகாலன் வந்து யார் புதிதாக எழுத வந்தாலும் அவர்களை வந்து கொண்டாடுகிற மனநிலை இருக்கு இல்லையா, ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருக்குது. ஆனால் பலருக்கு வந்து தனக்கு போட்டியாக ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான மனநிலையோடு பார்க்குற ஒரு சூழல்லாம் விலகி ரொம்ப கொண்டாடி எனக்கு அந்த முன்னுரையை எழுந்தார். ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்த முன்னுரையாக நான் அதை நான் இப்போ வரைக்கும் அதை நான் பார்க்குறேன். பல நூறு முறை அதை நான் அதை படித்தேன். அது ஒரு ஒரு அனுப்பின ஒரு அழகான கையெழுத்தில் அவர் எழுதியிருந்தது வந்து எனக்கு ரொம்ப 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 நிகழ்ச்சியாகவும் இதாகவும் இருந்துச்சு. என் தொகுப்பு குறித்து பேசுபவர்கள் அந்த முன்னுரையை குறித்தே பேசியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து அடுத்தடுத்து எழுதுவதற்கான ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஒருவேளை இவங்க எழுதுவாங்களா, அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்களா அப்படிலாம் அவர் பார்க்கல, எழுதுனது நல்லா இருக்கு நான் அதை கொண்டாடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுக்கிற முடிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. தொடர்ச்சியாக அவர் எழுதுகிற கவிதைகள், சிறுகதைகள் இது குறித்தெல்லாமே தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருப்போம். அவர் சில விஷயங்கள் வந்து அசோதா சொன்னது போல் சவுத்தில் வந்து குருமார்களை ஃபாலோ பண்ணி ரைட்டர்ஸ் வந்து அவங்கவுங்களை எழுதிக்கிட்டு தங்களை வந்து பட்டத்திட்டுக் கொள்வதாகவோ அல்லது அவங்க துறை சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பதாக இருக்கட்டும், நடுநாட்டில் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் நடுநாட்டில் சில விதிவிலக்காகவும் சில விஷயங்கள் இருக்குது. சாதிய கட்டுமானத்தோடு படைப்பாளிகள் இயங்குவதையும் நம்ம சில விஷயங்கள் பார்க்க முடியுது. வெளிப்படையாக இயங்குவதையும் பார்க்கறதுக்கான ஒரு சமூகத்திலையும் நம்ம இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக படைப்பாளிகள் அதுலேருந்து விலகி இருப்பாங்க அப்படின் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். அந்த இடத்துலையுமே வந்து கரிகாலன் வந்து தன்னுடைய நிலை எது அப்படின்பதை எவ்விதமான தயக்கம், ஒரு சின்ன தயக்கமும் கூட இல்லாமல் தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம்தான் நிற்பேன் அப்படின்ட்டு அந்த ஒரு கேள்வியை எழாத அளவுக்கு அவருடைய செயல்பாடும் எழுத்தும் இருப்பது வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. அவர் ஈழப் போராட்டத்தின் போதும் சரி, 2009 காலகட்டத்தில் அவர் வந்து அரசு பணியில் இருந்தார். அப்போது அவர் நேரடியாகவே ஈழ மக்களுக்காக போராட்டங்களில் அவர் கலந்துக்கிட்டதும் அதற்காக அவர் வெளிப்படையாக எழுதின விஷயங்களாகட்டும், ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லல, அது 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 அந்த விஷயங்களாகட்டும், அதுக்கு அடுத்தது எங்கு உத்தப்புரத்தில் நடந்த கலவரங்களாகட்டும், தருமபுரியில் நடந்து பல விஷயங்களுக்கு அவருடைய குரலை வந்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவர் கொடுத்து கொண்டே இருந்தார். தன் நிலைப்பாடு எது என்று சொல்வதில் வந்து தயக்கமே இல்லாமல் இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான நபர்களாக தான் இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் பேசும்போது, தனிப்பட்ட முறையில் அவங்களோட உரையாடும் போது சில விஷயங்களுக்கு வந்து அற்புதமான நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க தனிப்பட்ட முறையில்.
ஆனால் அது பொது வெளியில் பகிர்ந்து கொள்வதில், பொது வெளியில் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுல அவங்க காட்டுற தயக்கம் என்பது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு தோணும். ஏன் நேத்தி அவங்கள்ட்ட தானே பேசிகிட்டு இருந்தோம், இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அவர் ரொம்ப கராரான முடிவு எடுத்திருந்தாரே, பொது வெளியில் ஏன் அவர் வந்து தன்னை பகிர்ந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு கோட்பாடுகளும் இவ்வளவு படைப்புகளையும் படைத்து விட்டு படிச்சுட்டு இவ்வளோ தயக்கத்தை தான் அது உங்களுக்கு கொடுத்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்கும். இவ்வளோ விழுந்து விழுந்து படிச்சிங்களே அத்தனை பெரிய கோட்பாடுகளை, ஒரு சின்ன விஷயத்தில் உங்களுக்கு கருத்தை சொல்கிறது கூட அந்த அந்த கோட்பாடுகள் உங்களுக்கு துணிச்சலை கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். கரிகாலனை பொறுத்த வரைக்கும் அந்த தயக்கத்தை எந்த இடத்துலையும் வந்து ஒரு வருவதற்கு வந்து அவர் அனுமதிக்கவே இல்லை. தன் நிலைப்பாடு இதுதான், இந்த நிலைப்பாட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்போதும் இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்டவருக்கு எதிரான ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படும் போதெல்லாம் அவர்கள் சார்பாக போராட்ட களத்தில் கூட அவர் நிற்பதுக்கு வந்து தயாராக இருந்தார். அப்படிப்பட்ட மேடைகளில் அவள் இருப்பதை தான் சரியான ஒரு படைப்பாளியோட இடமாக அவர் கருதினார். இது வந்து அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக அவரோடு பேசிக்கொண்டு பயணித்து கொண்டும் இருக்கின்ற ஒரு உரிமையில் நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருப்பதே ஒரு வந்து சரியான ஒரு படைப்பாளி இருக்க வேண்டிய இடமாக அவர் கருதுகிறார். அதுதான் அவருடைய இது. இன்னொரு இப்போ முதல்ல சொன்னது போலவே உடனடியாக அவர் எழுதி கொடுத்துட்டார், உடனடியாக அவர் முன்னுரை எழுதி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லும்போதும் அவ்வளோ சீக்கிரம் எழுதிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ளார இட தான் செய்யும். பல நேரங்களில் வந்து ரொம்ப சீக்கிரம் ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்துட்டா, சீக்கிரமாகவே ஒன்று எழுதி முடிச்சிட்டோன்னா அது மனசுக்குள்ளார ஆறப்போடாமல் இல்லை ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக யோசிக்காமல் அது வெளிப்படுத்திட்டாங்களே அது சரியாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியும் நம்ம எல்லோருக்குள்ளாரையும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு நிலைப்பாட்டில் தான் கருத்தியல் சார்ந்து மிக தெளிவாக இருக்கிற ஒரு ஒரு மனிதருக்கு, அதுவும் ஒரு படைப்பாளிக்கு, கருத்தியல் பலம் எவ்வளவு அழுத்தமாகவும் இருந்தால் எடுக்கிற முடிவுகளும் விரைவாகத்தான் வரும். அது ரொம்ப போட்டு குழப்பிகிட்டு இருக்க மாட்டேன். இந்த இந்த நிலைப்பாட்டுக்கு நாம் எடுக்க போகிற நிலைப்பாட்டால் தனக்கு ஏதாவது ஆபத்து வருமோ, இல்லை இந்த நிலைப்பாட்டிலேருந்து நாளைக்கு ஏதோ மாறுதல் நம்ம மாற வேண்டி இருந்திருந்தால் நம்மளை பார்த்து சிரிப்பார்களா அப்படின்ற எந்த தயக்கமும் அவள்கிட்ட இருக்கார். இதை விட பெரியாரை விடவோ நமக்கு இது வேணும். அவர் இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டாரு, நாளைக்கு அது மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா நேத்தி அந்த நிலைப்பாடெலாம் சரியாக இருந்தேன் சரின்னு நினச்சி நான் எடுத்துக்கிட்டேன், இன்றைக்கி நான் மாறிட்டேன் இதில் என்ன பார்த்தப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு மனிதர் தான் அது. பல படைப்பாளிகள்கிட்ட ஜோசியக்காரா ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் அப்போவே நினச்சேன் அதனால தான் நான் அந்த அந்த நேரத்தில் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எல்லாமே இருக்காங்க. அது அந்த நோக்கெல்லாம் இல்லாமல் கரிகாலன் வந்து சரியான நிலைப்பாட்டை இருக்கிற ஒரு படைப்பாளியாக நான் பார்க்குறேன். நிறைய படைப்பாளிகள் இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா ஒரு படைப்பு சார்ந்து மட்டும் இல்லை அவர் தனிப்பட்ட முறையிலையும் வந்து ஒரு ரொம்ப ஒரு அன்பான ஒரு மனிதர். அவர் வீட்டுக்கு பலமுறை போயிருக்கோம். அவர் குடும்பத்தோடு அவர் நேரம் செலவிடுவதாகட்டும், அவர் குடும்பத்துக்கான திட்டங்களை வகுப்பதாகட்டும் மிக சரியாக இருக்கிற ஒரு நபராக இருக்கிறார். நான் வந்து ஒரு விகடனில் இருக்கும்போது தமிழ்ச்செல்வி அவங்கள வந்து ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ தான் வந்து இந்த இந்த என்ன ஃபோன் இது இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் வந்த புதுசு, நமக்கு அதெல்லாம் ரொம்ப பழக்கம், பழக்கத்துக்கு எதுவுமே பழக்கத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு. அதனால் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது இதெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தோழர் உட்காந்துருக்காங்க. நான் முன்னாடி போய் ஹலோ மைக் டெஸ்டிங் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி மறுபடியும் ரெக்கார்டான சரியாக இருக்கான்னு போட்டு பார்க்குறேன், கரெக்டாக ஒன்றுச்சு. அப்பா நம்பிக்கை வந்துச்சு, மறுபடியும் வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு 17-18 கேள்விகள் எடுத்துகிட்டு போயிருந்தேன், வரிசலாக எழுதி கேட்டுட்டு அடை கேட்டாங்க. நான் குறிப்பு எடுத்துக்கிட்டேன், ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நம்பிக்கையில் போய் பேசி முடிச்சோன்னா ஆஃப் பண்ணலாம்னு போகிறேன், இன்னும் ஆனே பண்ணல. டெஸ்ட் பண்ணது கரெக்டாக ஆயிடுச்சு, ரெக்கார்டு டேக்கில் வந்து தப்பாக போச்சு. அதனால் வந்து பயங்கர இதாகி ஒரு மாதிரி பதட்டமாகிட்டேன். ஆனால் நான் எல்லாத்துக்கும் குறிப்பு எடுத்துகிட்டு வந்துச்சேன், குறிப்பு எடுத்துகிட்டே வந்திருந்தேன், எல்லா ஒவ்வொரு கேள்விக்கும் குறிப்பு எடுத்துகிட்டே வந்தனால நம்பிக்கையில் நான் வந்துட்டேன். வந்துட்டு திரும்ப நான் எழுதின பிறகு அவர் கரிகாலன் கேட்டார், எழுதிட்டீங்களா சார் உடனே எப்படி இருக்கேன்னு, குறிப்புகளை வச்சு எழுதிட்டேன்னு.
ஒரு சில விஷயங்கள் ஏதாவது தவறுதலாக வந்துடும்போது நான் ஒரு தடவை பார்த்துக்கிட்டுமா, நீங்கள் அனுமதிப்பீங்களா அப்படின்னாரு. நான் அப்புறம் அலுவலகத்தில் சின்ன அனுமதியோடு அவர் எழுதுனதை அனுப்பினேன். அவர் கொஞ்சம் பண்ணி அனுப்புனா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் கூட சொன்னேன், நீங்கள் வந்து பத்திரிகையாளர் வேலைக்கு கூட நீங்கள் வந்துடலானே, அவ்வளோ அழகாக இருக்குது. முன்னுரை நான் தொடக்கத்தில் அவங்கள பற்றி எழுதின இன்ட்ரோ ஆகட்டும் இதாகட்டும் அதெல்லாமே அவர் கொஞ்சம் இது பண்ணி அனுப்பியிருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. அவ்வளோ கச்சிதமாக அவர் அந்த நேர்காணலை கொஞ்சம் சரி பண்ணி அனுப்பியிருந்தார். அவர் குழந்தைகள் மீது எப்போதுமே ஒரு தனி கவனத்தோடு இருக்கிறாள். இன்னும் ஒரே நிமிடத்தில் முடிச்சிடறேன், ரொம்ப பெருசாக போயிருக்கேன்னு நினைக்காதீங்க. அவர் எப்போதும் அவர்கிட்ட என்ன வேணாலும் நம்ம கேட்கலாம். நாங்கள் வந்து சுட்டி வீடன் வந்து 16வது ஆண்டு சிறப்பிதழ் வரும்போது 16 எழுத்தாளர்கள்ட்ட ஒரு பக்க கதைகள் வாங்கி குழந்தைகளுக்கான கதைகள் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ வந்து கரிகாலன்ட்டையும் ஒரு கதை கேட்டோம். அவர் கேட்டு இவ்வளோ வார்த்தைக்குள்ளார வேணும், இத்தனை இதுக்குள்ளார வேணும்னு, இப்போ என்னப்பா இவ்வளோ நிபந்தனைகள் போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் கொடுத்தாங்க. அது என்ன விதம் அதை ஒரு நம்பிக்கையோடு நம்ம அணுக முடியும். ஏன்னா அந்த ஆசிரியர் பணியையும் மிக சிறப்பாக செய்கிற ஒரு நபராக, ஏன்னா நிறைய படைப்பாளிகள் இருப்பாங்க, வெளியில் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, அவங்க துறை சார்ந்த விஷயங்கள் வரும்போது அத்தனை கவனத்தோடு இருப்பாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய இதாக இருக்குது. எல்லாம் நண்பர்களுங்கிறதுனால ரொம்ப அது அந்த இதுக்கு மேலே போக முடியாது. குழந்தைகள் மீது அவருக்கு இதோடு தான் அவரோட கவிதைகளில் வந்து வெளிப்பட்டோம். அது ஒரு கவிதையை மட்டும் நான் வாசிச்சுட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். நிலான ஒரு கவிதை. கிணற்றுக்குள் விழுந்த நிலவை, கிணற்றுக்குள் விழுந்த நிலவை சிறுவர்கள் வாளியால் இழுத்தார்கள். கணம் தாங்காது கயிறு அருந்து நிலா மீண்டும் கிணற்றுக்குள் விழுந்தது. பாதி கிணறு வரை தூக்கியதை பெருமையோடு பார்ப்பவர்களிடமெல்லாம் சொன்னார்கள் அச்சிறுவர்கள். அவ்வளோதான், ஒரு கயிறு வந்து அருந்து விழுறத நிலாவே தூக்கிறதுக்கான விஷயமாக அது மாறது இருக்கு இல்லையா. தமிழில் நிறைய பிரமிழ் நிலவை பற்றி எழுதியிருக்கிறதும், அப்புறம் கண்ணகன் ஒரு கவிதை இருக்கும், நிலவு வந்து எடுக்க எடுக்க சுரந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கிணத்துல நிலவு இருக்கும், ஒரு வாளியால் அள்ளுவாங்க, திரும்பி பார்த்தா நிலவு இருக்கும். நிலவு வந்து கிணத்துக்குள்ளார சுரந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்படி நிலவை பற்றி ஒவ்வொரு விஷயமாக இதாகும் போது இவர் வந்து அந்த குழந்தைகளோட மையப்படுத்தி எழுதியிருக்கிறது வந்து எனக்கு எப்போதுமே இவர் கரிகாலன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை இது. அப்புறம் எஸ்ராமேஷனோட ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கும். நிவின்னு ஒரு சின்ன பொண்ணு இருப்பா, அவள் வந்து வீட்டில் சின்ன குழந்தையாக இருக்கும்போது புத்தகத்தை பிரித்து படிப்பாள். அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள், யானைகள், சின்ன சின்ன பிசாசுகள் எல்லாம் வந்து அவள் கூட வந்து விளாண்டுகிட்டே இருக்கும். விளாண்டுகிட்டே இருந்தவொடனே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்த பிறகு மறுபடியும் வந்து ஸ்கூல் விட்ட அப்புறம் ஓடி வந்து அந்த லைப்ரரியில் வந்து பிரித்து பார்ப்பா, யானை யானையாகவே இருக்கும், வராது, வெளில வராது. அவங்க பாட்டி வந்து என்ன எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்கணும்னா அவள் எல்லா புத்தகத்தையும் திறந்திருந்து பார்ப்பா, எதுவுமே உயிர் பெற்று வராது, புத்தகத்துக்குள்ளாரே இருக்கும். இதை வந்து அவங்க பாட்டிக்கு சத்தம் போடுவாள், கோச்சிப்பா நீ தான் ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி இந்த இது புத்தகத்துக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நீ புத்தகத்துக்குள்ளாரே சிறை வச்சிட்டேன்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை வந்து பாட்டிகிட்ட கோச்சிக்கும். ஆனால் நிஜமாகவே என்ன ஆச்சுன்னா அவங்க அந்த குழந்தைக்கு இருக்கிற அபரிவிதமான அந்த குழந்தைமையும் கற்பனை திறனையும் பள்ளி வந்து அப்படியே முணமளிக்கிட்டே வந்திருக்கும். அதுதான் அவர் வந்து ஒரு வேற ஒரு தன்மையில் அந்த கதை விரிஞ்சிருக்கும். அது இவர் ஒரு விடுதலையின ஒரு கவிதையில் வந்து பள்ளிக்கூடம் போக அவசியமற்ற பூனை மீது பொறாமை சிறுவன் கார்க்கிக்கு. பள்ளிக்கூடம் போக அவசியமற்ற பூனை மீது பொறாமை சிறுவன் கார்க்கிக்கு. ஒரு நாள் ஒப்பந்தமாக பூனைவாள் அவனுக்கும் புத்தகப்பை பூனைக்கும் மாறியது. சீருடை அணிந்து பூனை பள்ளிக்கு போக நாள் முழுவதும் கொய்யாமரத்தில் ஏறி தாவினான். சன்னல் கிராதிகளை பற்றி வீட்டை குறுக்கு நெடுக்குமாக சுற்றினான். கரப்பான் பூச்சிகளையும் எலிக்குட்டிகளையும் துரத்தி திரிந்தான். கடிகாரத்தில் பள்ளி முடியும் நேரத்தை பார்த்த பூனை கார்க்கிக்கு விசனம் கொண்டான். கார்க்கியாய் திரும்புவதற்கு விருப்பமற்று தான் தான் பூனை என்று வீட்டை துறந்து வெளியேறினான். பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பிய பூனை கார்க்கியை காணாமல் திருக்கிட்டது. பின் அழுது கொண்டே ஹோம்ஒர்க் செய்யவும் ஆரம்பித்தது. ஒரு பள்ளி வந்து
குழந்தைகளுக்கு ஏன் விருப்பமே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரொம்ப இந்த சமூகத்தின் மீது நாம் வந்து தொடர்ச்சியாக எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி. இந்த கவிதை வந்து என்பது குழந்தைகள் மீதான பெரும் அக்கறை இருக்கிற ஒரு நபரால் மட்டும்தான் இந்த ஒரு இந்த வெளிப்படுத்தல் வந்து நடக்கும். அவர் வீட்டில் இருக்கிற தமிழ்ச்செல்வி தொடர் பள்ளிக்கும் நான் போயிருக்கேன். அவங்க வீட்டில் இன்னொரு படைப்பாளி இருக்காங்க, அவருடைய தம்பி. அவரும் குழந்தைகளுக்காக தொடர்ச்சியாக எழுதிட்டுருக்காரு. இப்போ வந்து அவருக்கு வந்து பள்ளிக்கு போகிறது, சின்ன சின்ன வேலைகள் எல்லா இதுலேயும் விடுதலை அடைஞ்சிட்டாரு. அதனால் கூடுதலாக படைப்புகள் வரும் என்று நான் நம்பி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வாழ்த்திக்கொண்டே இருக்கலாம். அந்த நீ சரவணன் சொன்னும் போது முதல் என்னுடைய பயணம் கதிர்பாரதி. நான் இன்னொரு இரண்டு நண்பர்கள் வந்து விருத்தாச்சலம் களம்புரியது ஒரு நிகழ்வு வச்சுருந்தார். முதல் முதல்ல நான் அங்கே தான் போய் ஒரு இரவு தங்கி அந்த நான் இளங்கோ கிருஷ்ணன் வெயில் இவங்களெல்லாம் நான் முதல் முறை சந்திச்சு இசை இவங்களாம் சந்தித்து பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் தக்கையில் சேலத்தில் நடந்த கூட்டம். ஆனால் முதல் இது வந்து எனக்கு விருத்தாசலத்தில் நடந்த அந்த கூட்டம் தான். அது மிகப்பெரிய திறப்புகளாக தான் தான் தந்தது. இப்படி ஒரு சரவணன் சொல்லும் போது எனக்கு அந்த அவங்க வீட்டோட நினைவுகள் வருது. பேசிகிட்டே இருக்கலாம், கல்யாணம் பற்றி பேசுகிறதா. இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்த்துறை சொல்கிறவங்க வந்து கொஞ்சம் நேரம் கருதி கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் ஏன்னா பல்வேறு இடங்கள்லேருந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்கீங்க, எல்லாம் திரும்பி போகணுன்றதுனால அந்த இதனால் ஏன்னா கதை சரவணன் வந்து கடைசியாக ஒரு கவிதைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கதையும் ஒரு கவிதையும் படித்தான். ஒரு முறை வந்து இது கதிர்பாரதி வச்சுக்கிட்டே கூட சொல்லலாம். ஒரு முறை கதிர்பாரதி ஒரு இதில் நடக்கும்போது ஒரு சின்ன கவிதைன்னு சொல்லிவிட்டு நாலு பக்கம் திருப்பி திருப்பி படித்தான். நானும் சரவணன் எல்லாம் உட்காந்துருந்தோம். வெயில் தான் அதுக்கு தலைமை தான் பிரித்து படிச்சுட்டு தான் அப்படி இறங்கின பக்கம் கிடையாது சின்ன கவிதையாக அப்படின்னு. அந்த மாதிரி எங்களுடைய அந்த இந்த நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் இந்த டைமோடு முடிஞ்சால் நல்லாயிருக்குன்றதுனால தான் அது.